ஆண்களுக்கான தலைவழுக்கை பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கான முடி உதிர்வுகளுக்கும் இனி நீங்கள் அமேசான் காடுகளை தேடி போக வேண்டாம். சென்னையிலேயே உங்களுக்கான தீர்வு வந்துவிட்டது. அதுவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் 74 மணி நேரத்திற்குள் உங்களுடைய தலையில் புதிய முடி வளர்ந்துள்ளதையும் பெண்களுக்கான முடி உதிர்வு பிரச்சனைகள் நீங்கியுள்ளதையும் எங்களுடைய கிளினிக்கில் நிரூபித்து காண்பிக்க முடியும். விவரங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்னியல் நிபுணர் சதீஷ் ரவின் வணக்கங்கள். இந்த பதிவில் December 2022 ஒவ்வொரு பிறந்த தேதியிற்கு உட்பட்டவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே உங்களுடைய பிறந்த தேதி ஒரு எண்ணாக நீங்கள் வைத்துக்கொண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1/12/2022 இதற்கான கூட்டு எண் என்னங்கிறது தெரியணும்னா அதை அப்படியே பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டுங்க. வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் தான் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாக இருக்கும். இப்போ 1/12/2022 கூட்டு எண் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1ஆம் எண்ணாக தான் இருக்கும். இது எக்ஸாம்பிள், நீங்கள் அது மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் என்னவோ அதற்கான பலன்களும் அந்தந்த எண்களுக்குரிய பலன்களாக நீங்கள் கருதி பார்த்து கொள்ளணும். மேலும் நான் வழக்கம் போலவே சொல்வது மாதிரி இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள், ஒவ்வொரு விஷயம் செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட தேதிகள் உண்டு. அந்த தேதிகளில் பணவரவு எதிர்பார்த்தீங்கன்னா பணவரவு நிச்சயம் வரும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள், புதிதாக துவங்க வேண்டிய விஷயங்கள் அந்த தேதிகளில் நீங்கள் துவங்கிக்கலாம். அதே போல் பிரயாணம் செய்வதற்கு உகந்த நாட்கள், பிரார்த்தனைக்கான உகந்த நாட்கள்னால் தெளிவாக பிரித்து தரப்போகிறேன் ஒவ்வொரு வாரத்திற்குமான தேதிகளாக. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி வெற்றி. ஸோ அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பலன்களை முழுமையாக பாருங்கள். இறுதியில் இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு குறிப்பும் வரும், அதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. சந்திரனுக்குரிய 2/11/20/29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு December 2022 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த தேதியின் ஆதிக்கமே சூரிய ஆதிக்கத்தில் பிறக்குது. தேதியின் கூட்டு எண்ணுமே சூரிய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவான மந்த், அதனால் உங்களுக்கு தடைகள் எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கிறது மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வேலைகள் துரிதகதியில் நடந்தேறக்கூடிய நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்பான்ஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நிகழ்ந்தேறும். உங்களை பொறுத்த அளவுக்கு, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த அளவுக்கு இடமாற்றம், பணி இடமாற்றம் ஏதாச்சும் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷனோடய கிடைக்கும். உங்களுக்கான உயர்வுகள், இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு ரெக்கக்னிஷன் எதிர்பார்த்து காத்திருந்தோன்னா அந்த ரெக்கக்னிஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான நல்ல ரிசல்ட்டும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் உயரும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், கடன் மட்டும் வாங்கிட வேண்டாம். இந்த சூழ்நிலையில் கடன் வாங்கி பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா வரும். முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய பணத்திற்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்குவதை நீங்கள் ஒரு நோக்கமாக வச்சுருங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃப்யூச்சரில் கை கொடுக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது அடைக்கிறது சிரமமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கே வந்து பணம் பெரிய அளவில் வரப்போகுது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக அமையுது. 1ஆம் தேதி பண வருவாய்க்கான அற்புதமான தேதியாக அமையுது. 2ஆம் தேதி பிரயாணத்தால் உங்களுக்கு வெற்றிக்கான அனுகூலங்கள் உருவாகக்கூடிய தேதியாக அமையுது. அதே போல் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய தேதிகளாக 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி நல்ல விஷயங்களை துவக்குவதற்கான அற்புதமான தேதியாக அமையுது. அதே 11ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாய்க்கான தேதியாகவும் அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய தேதியாக 11ஆம் தேதியே அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி, இந்த 16ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாயும் வரும், பிரயாணத்திற்கான வாய்ப்பும் வரும். ஸோ ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிரயாணம் தான் முதல்ல வருதுன்னா நீங்கள் பிரயாணப்பட்டு போய் போகிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதிரே பார்க்காத வகையில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி பண வருவாய்க்கான அற்புதமான நாளாக அமையுது.
அந்த தேதியை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சுபமான நாள் வேற அது. 28ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த தேதிகளில் உங்களுடைய கோரிக்கைகளை விடுபட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உடனடியாக வந்து சேர்ந்தே தீரும். வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலன்களை நான் வந்து உங்களுக்கு புத்தாண்டு பலன்களோடய சேர்ந்து தரதாக இருக்கேன். அந்த புத்தாண்டு பலன்களில் வந்து குறிப்பாக நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் சொல்வதாக இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த இந்த பலன்களை தாண்டியுமே கூட ஜனவரி மாத பலன்களாக உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய குறிப்புகளோடு வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அந்த குறிப்புகளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட நிறங்கள், நீங்கள் நம்பக்கூடிய நம்பகத்தன்மையுடைய மனிதர்களுடைய பிறந்த தேதிகள், இது போன்ற நிறைய தகவல்கள் நான் சொல்கிறதா இருக்கேன். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் இயற்கையிலேயே நல்ல கற்பனை திறன் படைத்தவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தான் இவ்வளோ நாள் பயன்பட்டு இருந்திருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்க வரும்பொழுது நிறைய குழப்பங்கள் தான் எஞ்சி இருந்திருக்கும். அதனாலேயே நிறைய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஜனவரி மாத புத்தாண்டு பலன்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது லைஃப் லாங்குக்குமான உங்களுக்கான நல்ல நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். உங்களுடைய மனோபலத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொள்ள முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எங்களுடைய சேனலை கவனிச்சுக்கிட்டே வாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த புத்தாண்டு பலன்கள் போட்ட உடனேயும் உங்களுக்கு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். சந்திரனை பொறுத்த அளவுக்கு அதற்குரிய ஸ்தலம்ங்கிறது பார்த்திங்கன்னா திருப்பதி ஸ்தலம்தான். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே கடகராசிக்குரியவர்களுக்கும் சரி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்துள்ள 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்துள்ள உங்களுக்குமே நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுக்கான பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பொது பலன்கள். நான் பிறந்த தேதிக்கும் பலன்கள் பார்த்துக்க சொல்லியிருந்தேன், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்குமான பலன்களும் பார்த்துக்க சொல்லியிருந்தேன். இதில் உங்களுக்கான பிரத்யேகமான பெயர் எண்ணிற்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட டைப் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதியோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தி போயிருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் அனுப்புகிறதா இருக்கேன். பிறந்த குழந்தைகளுக்கு கூட உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் குழந்தைக்கு நீங்கள் வச்சுருக்கிற பெயர் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்குமான பெயர் பொருந்தி இருக்காங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். அதே போல் ஒரு சில குழந்தைகளுக்கு பேர் வைக்கலைனாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய பிறந்த நேரத்தையும் தேதியும் குறிப்பிட்டு அனுப்புங்க. அவங்களுக்கான ராசி நட்சத்திரம் அந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி இதை பற்றின தகவல்கள்லாம் நான் சொல்கிறேன். எப்படி பேர் அமைச்சு தருவேங்கிற விளக்கமுமே உங்களுக்கு இலவசமாக நான் அனுப்பி வைக்க போகிறேன். இது எல்லாத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இந்த தகவல்கள் நான் கேட்ட தகவல்களை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்புவேன். இதே விஷயம் இலவச பொது பலன்கள் வியாபார பெயர்களுக்குமே நான் தரதா இருக்கேன். ஸோ உங்களுடைய வியாபார நிறுவனம் பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா? ஆஸ் ஏ ஓனராக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்கள் வியாபார பெயர் எந்த அளவுக்கு துணை புரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் நிறுவனருடைய, அதாவது இப்போ நீங்கள் தான் ரன் பண்ணுறீங்க, ஓனராக இருக்கீங்கன்னா ப்ரொப்ரைட்டராக இருக்கீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், இந்த 3 தகவலையும் எனக்கு அனுப்பணும். உங்களுடைய வியாபார பெயருக்கான பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயருக்கான பலன்களும் நான் பொது பலன்களாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். அது பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன கன்சல்டேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். மேலும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் சந்திப்போம்.